ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான விலாக் பார்த்தீங்கன்னா, ஷஃபிலா சிஸ்டருடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. நம்மளுடைய சேனலில் அவங்களுடைய வெட்டிங் விலாக்ஸ், ரிசப்ஷன் விலாக்ஸ், மெஹந்தி விலாக்ஸ்னு நிறைய வந்து நம்ம போட்டிருந்தோம். ஆக்சுவலி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம் அது. ஸோ ஒரு சீரீஸ் மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். அப்போ மாமா வந்து என்னை பிக் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ என்னை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மாமா வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பிரதர்ஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சர்ப்ரைஸ் கொடுக்கறது அப்படின்ற ரீசன்னால் என்னென்னா, கசின்ஸ் எல்லோரும் ஒரே ஸ்பாட்டில் வந்து அங்கேருந்து சேர்ந்து போகிற மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா, இவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டான். என்னென்னா, அவன் அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தான். ஸோ அவனுடைய செயின், வாட்ச்சு எல்லாம் என் கையில் கொடுத்துட்டு வச்சுக்கோ, நான் ஓனாக கேட்பேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். போடுறதுக்கு மறக்கல, டைம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து லிப்ஸ்டிக் எடுத்து என்னோட ஸ்லிங் பேக்ல போட்டு நான் எடுத்து வந்துட்டேன் இங்க வந்து போடலான்னு சொல்லிட்டு. பிகாஸ் லிப்ஸ்டிக்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இல்லாம நான் எங்கேயும் போயிட மாட்டேன். ஸோ அதனால அதை இங்கே எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். இது என்னோட ஆக்சுவலி என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சர்ப்ரைஸ் விலாகில் வந்து இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்துருப்பேன். வாட் இஸ் திஸ் ரா டே, கண்ணது லிப்ஸ்டிக் பாருங்க கைஸ், பண்ணுற வேலையா. ஓகே, வாங்க நம்ம போகலாம். இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஃபத்தாவையும் ஃபாஹிமையும் வந்து பிக் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் இங்கேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து தக்லை தான் போகிறோம். அங்கே தான் அவங்க வீடு இருக்குது. அண்ட் அங்கே என்னென்னா, ஷாஹினா அண்ட் கசின் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வரணும், அவங்கள எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படி போக வேண்டியதான். பிகாஸ் தனித்தனியாக போனால் அந்த அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், லைக் நம்ம ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஸோ ஜாயின் ஆகி போனால் அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி வந்து போயிட்டுருந்தோம். இவனுக்கு செல்ஃபி எடுக்கணுமா? ஆக்சுவலி என்ன தெரியுமா கைஸ், ஒரு பிரச்சனை, இவனோட விலாக் எடுக்கிறது இல்லை, பல டேக் எடுக்கணும். இப்போ நானாக சிங்கிள் டேக்லேயே முடிச்சிடுவேன். அவனை வச்சு எடுக்கிறதா இருந்தால் இது நல்லா இல்லை, அதில் நான் நல்லா இல்லை, அதில் என் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, அதில் என்னோடய கை ஒழுங்காக தெரியலைன்னு சொல்லி என் உயிரை வாங்கிடுவான். 10 டேக் அப்புறம் தான் அதில் 1 அவன் வந்து சூஸ் பண்ணுவான். ஸோ அப்படிப்பட்டவனாக தேவேன். ஸோ அப்புறம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், தக்கலே பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அவங்க வந்து தான் அவங்களையும் வந்து பிக் பண்ணிட்டு போக வேண்டிதான். ஸோ அவங்க அங்கே இல்லை, இங்கே பக்கத்தில், ஐ மீன் அக்கா வீட்டு ஸ்ட்ரீட் பக்கத்தில் நின்றுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதோ நிற்கிறாங்க. என்ன கைஸ், எல்லோரும் அமைதியாக வரீங்க? ஸோ கைஸ், நம்ம அப்போ வந்து இங்கே ரீச் ஆயாச்சு, அவங்க வீட்டுக்கு வந்துட்டான், கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது உள்ளே போக வேண்டியதுதான். உள்ளே போய் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த இதில் ஓப்பன் பண்ணுவேடா. ஓகே, போகலாம். ஸோ கைஸ் வாங்க உள்ளே போவோம். எப்படி இருக்க போகுது, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எதுவுமே தெரியல. பிகாஸ் இது எல்லாமே வந்து ஆக்சுவலி நாங்களே அன்பிளான்டு தான், எதுவுமே பிளான் கிடையாது. ஸோ சடனாக சரி ஓகே, முந்தின நாள் டிசைட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். ஆக்சுவலி கைஸ், கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இருக்கிறாங்க போல. சரி, நம்ம போய் சைலண்டா நிற்போம். ஹானிபல் அடிச்சாச்சு. ஷஃபீலா கதா வரான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நான் இந்த சைடு நிற்கிறனால எனக்கு யார் வராங்கன்னு தெரில. அவங்க தான், அவங்க தான். ஸோ ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்படி என்ன சொல்றது, எதுக்கு வந்திருக்கோம், என்ன திடீர்னு எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து இங்கே என்ன பேசிகிட்டு இருந்தோம், அந்த கேக்கை கொண்டு எப்படி அவளுக்கு தெரியாமல் வைக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறப்ப நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நினச்சாங்க. பட் அதுக்குள்ளே கேக் இருக்குதுன்ற சம்பவம் வந்து தெரியாது. ஸோ டக்கு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்ததுமே ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டில் அவங்களுக்கு வந்து நாங்கள் கேக்கிட்ட தான் வந்திருக்கோன்றது தெரியாது. பட் ஏதோ வீட்டுக்கு வந்திருக்கோம், நாளைக்கு ஆனிவர்சரி சும்மா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் தெரியுமே தவிர, கேக் வெட்ட போகிறோன்ற சர்ப்ரைஸ் வந்து தெரியாது.
ஜூஸ் நல்ல கூலாக இருந்தது கைஸ் இந்த வெயிலுக்கு. அப்பா அவ்வளோ இதாக இருந்துச்சு. கம் கைஸ் போகலாம், வா வாங்க கைஸ் மேலே போவோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நான் இங்கே வந்தாச்சுனாலே ஃபோட்டோ அப்படின்னாலே எங்களோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பால்கனி தான். ஸோ ஏன்னா அங்கே வந்து அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குமா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம். ஏன்னா அங்கே தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம், நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டோம், இங்கே வந்து உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம், பேசலான்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயுமே நான் வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியை மீட் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட ஒரு ஹாய் அதை சொல்லிட்டு அடுத்த விஷயம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா அந்த வந்த ஃப்ரெஷ்னஸோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து எவ்வளோ ஆனாலும் பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கேக் வந்து கீழே ஃப்ரிட்ஜில் இருந்தது, நம்ம இனி தான் போய் வந்து கேக் கட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். போடுங்க, நல்லா இருக்கு, போடு. ஓகே இப்போ என்ட்ரி கொடுப்பாராம். இப்போ இவனை கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், இல்லைன்னா என்ன விலாக் எடுக்க விட மாட்டான். சரி வா, போதும் மேக்கப் போட்டது வா, அழகாக தான் இருக்கு. ஆ கைச்சி, ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இங்கே பாரு அழகாக இருக்கான், இங்கே வரு. கீழே டீ குடிக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். டீ குடிச்சு நம்ம வந்து கேக் கட் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே வந்ததுமே ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. அது பார்த்ததுமே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டீ குடிக்க மாட்டோம்ல, அதனால நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் நான் வந்து கேட்டேன். மில்க் தரட்டுமான்னு கேட்டாங்க, ஆனால் நான் வந்துட்டு வேணாம், எனக்கு என்ன சொல்கிறது, நான் மதியம் வீட்டில் சாப்பிட்டு வந்தது எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதனால தான் நான் எதுவுமே குடிக்கல. ஓகே எடுங்க எடுங்க எடுங்க, எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டு நினைக்காதீங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் இவளுங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்க சொன்னால் என்னையே பார்க்கலங்க. ஏன்னா அந்த சைடில் வந்து பிளாக் எடுத்துட்டு இருந்தேன்னா, ஸோ அது வந்து அவனோட மொபைல் ஸ்க்ரீனில் தெரிஞ்சது. ஸோ அவன் வந்து இங்கே நான் இங்கே எடுக்கிறேன்னு நினச்சி அவன் இங்கே பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் ஷஃபீல் அக்கா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். அது கரெக்ட், நீ பிடிக்க தெரியல உனக்கு. வாங்க கைஸ் இப்ப கேக் கட் பண்ற டைம்க்கு வந்துட்டோம். சோ வாங்க கட் பண்ணிடலாம், சாரி கேக்க பாத்துடலாம். கேக் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரில் வந்துருந்தது. கட் பண்ண கேக்ஸ் எல்லாமே வந்து மாமாவுக்கு அப்புறமா மாமி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் கசின்ஸ் வந்து போகிறோம், ஃபாஹிமுக்கு வந்து ஃபஸ்ட் கொடுத்தாங்க. தம்பி போடுறது ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பலான்னு. நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பைத்தியம். ஸோ அப்புறம் அவங்களே வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருந்தோம்.
அப்படி டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சுது. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த மீன் எப்படி சொல்கிறது, இவங்கள வச்சு நான் நிறைய வ்ளாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் வந்து இவங்க எல்லாரையுமே வந்து தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. பிகாஸ் எல்லா வ்ளாக்ஸ்லேயுமே வந்து நான் இவங்க போட்டிருப்பேன். ஓகே இல்லை அப்போ எங்கே போகிறதுக்கு? சொல்ல எப்படி எடுக்கணும் முடியல வஸ்து. நான் தான் அந்த போட்டோகிராஃபர் கைஸ். அப்படி கீழே பாரு, அப்படி லெஃப்ட்ல பாரு, காத்து மேல காத்து கீழடா. ஓகே ஓகே ரெடி ஆக்சன். ஓகே நீ அப்படி நில்ல, நான் சினிமாட்டிக் எடுக்கிறேன் ஓகேவா? இங்க இருந்து டே அப்படி நில்ல, செம்மையா இருக்குடா, சூப்பர்டா. டே டே யாரா நீ? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஓகே ஓகேடா போடுறான் போடுறான் கண்ணா, சூப்பர்டா. இந்த சைட் பாரு. ஓகே ஓகே ரெடி ஆக்சன். போட்டோ தான்டா, நில்லுடா. நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஃபைனல் அவுட்புட் காட்டுவானா? நீ என்ன அவ்வளோ அழகா இருக்கடா, அதனால தான்டா. ஐயோ ஐயோ ஓகே. ஆனா என்ன போய் போட்டோ எடுக்க வைக்கிற பத்தியா? நியாயமா இது என்னோட மொபைல், எனக்கே போட்டோ எடுக்க முடியல. ரெண்டே ரெண்டு போட்டோ எடுத்து வந்திருக்காங்க கைஸ். அதை வச்சுட்டு அவங்க கிட்ட இவ்வளோ பெருமை அடிச்சிட்டு இருக்கான். எப்படி எடுக்கணும் மண்டை சரியாவா? மண்டை நேராக இருக்கணுமா? ஸோ கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, மண்டை நேராக இருக்கணும். உங்கள் யாருக்காச்சும் ஃபோட்டோக்கு உங்கள் யாருக்காச்சும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும்னா மண்டே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோ நல்லா வரும். சொல்லுங்கள் உங்கள் தரப்பை சொல்லுங்கள். ஏதோ சொல்ல வந்தல சொல்லுடா. அல்லா படுத்துறானே, முடியலை. உங்கள் கல்யாணத்தில் கஷ்டம் கேட்டியா? ஃபோட்டோகிராஃபர் செத்தான், ரொம்ப கஷ்டம். ஒன்றுக்கு நீ ஒத்தர மாட்டேன். நான் வரேங்க்கா, இங்கே மாப்பிள்ளைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன், கல்யாண மாப்பிள்ளைய. அந்த பவர் கிளாஸ் வாங்கிதான் அவன் இவ்வளவு நேரம் போட்டு போட்டோஷூட் எடுத்துட்டு இருந்தான். பாத்தீங்களா அவனோட அறிவு எவ்வளவு? இனி இதான வேலை எனக்கு, எல்லாருக்கும் மொபைலுக்கு போட்டோஸ் சென்ட் பண்ணணும். மாமா கூப்பிது. அந்த போஸ் எடுக்கல, வீடியோ எடுத்து போ. நம்ம எடுக்கணும். நம்ம பேங்க் தான் ஃபர்ஸ்ட் குடுக்குறது வந்து. என் பேக் எங்க? பேக்ல நிக்காது. சின்ன மாப்பிள்ளை. யாரோ லாஸ்ட் அக்கா. ஆ போய்டேன். கூட எல்லாம் கொண்டு வந்து கொண்டு. ஆ சரி. ஹே காய்ஸ், நாங்கள் இங்கே வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக அவங்கள பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்படி என்னையும் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. பின்னாடி உடனே பேக்ரவுண்டில் சாங் கேட்குறதுன்னா காப்பிரைட் போட்டுருவாங்க கைஸ். ஸோ அதான் மியூட்டை கட் பண்ணிட்டேன். ஓகே டாட்டா. சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு, நல்ல ஜாலியாக போச்சுது. பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டட் பிளான் எப்போவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணோம், பெஸ்ட்டாக போச்சுது. கொஞ்ச நேரம் தான், ஒரு 3 to 3 hours தான் இருந்திருப்போம் நினைக்கிறேன். பட் அதுவும் நல்லா தான், ஜாலியாக தான் போச்சுது. ஸோ இப்போ கிளம்பியாச்சு, இனி நெக்ஸ்ட் டே எனக்கு காலேஜும் இருக்குது.
ஸோ கைஸ் ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த விலாக் நான் எப்போ எடுத்தது அப்படின்னா August 26th எடுத்த விலாக். 27 அவங்களோட ஆனிவர்சரி, நாங்கள் 26th அட்வான்ஸ்டாக போனப்போ எடுத்த விலாகு. ஐ திங்க் நான் உங்களுக்கு வந்து செப்டம்பரில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு டேட் வந்து 22, ஸோ 1 month ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது. ப்ளஸ் இன்னொன்று வந்து காலேஜ் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ இதனால தான் வந்து நல்லா கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அதனால தான் இனி நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எனக்கு காலேஜ் ட்ரிப்பு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வ்ளாக் வராது. ஸோ நான் அந்த ட்ரிப்பில் இருப்பேன் அதனால தான். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஷியூராக ரெகுலராக எல்லா சாட்டர்டேஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்து பாருங்கள். டாடா.